ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை செமி கிச்சன். பெங்களூர் எலங்கா ஏரியாவில் எக்ஸிபிஷன் கம் சேல் போட்டிருக்கிறதா என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. கேட்டோன்னே பயங்கரமாக சந்தோஷமாயிட்டேன். ஏன்னா என் வீட்டிலேருந்து ரொம்பவே பக்கம். உடனே பிள்ளைக்குட்டியெல்லாம் கிளப்பி சீக்கிரமாக வந்து எக்ஸிபிஷன் போயாச்சு. எக்ஸிபிஷன்னாலே அவ்வளோ வந்து மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வண்ண வண்ணமான விதவிதமான பொருட்கள்லாம் நிறையா டிஸ்பிளேல வச்சுருப்பாங்க. கண்காட்சினாலே கண்கொள்ளா காட்சி தான், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்க்கலாம். வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய விதவிதமான அலங்கார பொருட்கள்லாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்து விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. நிறைய விதமான செரமிக் பொருட்கள்லாம் இருந்தது. பிளாஸ்டிக் இப்போ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து தீங்கு விளைவிக்குது அப்படின்றதுனால செரமிக் பொருட்கள்லாம் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ஹெல்த் வைஸ் பார்த்தோன்னா அதில் வந்து நம்ம உணவு வகைகள்லாம் வச்சு பயன்படுத்தும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறதுனால இப்போ நம்ம எல்லாருமே வந்து செரமிக் பொருட்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். பட் என்ன ஒன்றுனா, அதை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நிறைய விதமான கப் சாஸ் அதுக்கப்புறம் பிளேட்ஸ்லாம் வந்துருக்கு பாருங்கள். வீட்டுக்கு இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் இப்போ நிறைய பேர் நம்ம ப்ரிஃபர் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி இன்டோர் பிளான்ட்ஸ் வைக்கும்போது விதவிதமான அழகான வண்ணங்களில் அந்த பாட்ஸ்லாம் வந்து விற்கிறாங்க. அதில் நம்ம வாங்கி அதை செடி வச்சோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும். டின்னர் செட்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்ல டிசைன் கொடுத்து சூப்பராக இருக்குது. இது எல்லா ஃபுல் செட்டுமே வந்துட்டு 2000 ருபீஸ் சொன்னாங்க. பட் நம்ம பார்கெட் பண்ணி கொஞ்சம் வந்து கம்மி விலைக்கு வாங்கலாம். இந்த குட்டி குட்டி கப்ஸ்லாம் வந்துட்டு ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். டீ மக்ஸ், டீ காஃபி குடிக்கக்கூடிய அந்த கப்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ப்ரைஸும் அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான். 20 ருபீஸ்ன்றப்ப ரொம்பவே தாராளமாக வந்துட்டு வாங்கலாம்னு எனக்கு தோணுச்சு. நிறைய கலர்ஸ்லேயும் டிசைன்ஸ்லையும் இருந்தது. அந்த டிசைன்ஸ்லாம் ரொம்பவே புதுமையாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு. செரமிக் பொருட்கள்லாம் பார்த்து ரசிச்சுட்டு எது வேணுமோ அதை எடுத்துகிட்டு அப்படியே வீடியோவும் எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா ஆக்சசரீஸ்லாம் இருக்குது. ஹேர் கிளிப்ஸ், பேண்டு, நெயில் பாலிஷு, பொட்டு, சீப்பு, எல்லா பொருட்களும் இங்கே இருக்குது. எதை எடுத்தாலும் 20 ருபீஸ் தான். என்னது 20 ருபீஸா அப்படின்னு சொல்லிட்டு எதை எது பிடிச்சிக்கோ நானும் என் பொண்ணு எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டோம். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா 20 ருபீஸ்ன்றப்ப இது வந்து எக்ஸிபிஷனில் தான் இந்த மாதிரி கம்மி ரேஞ்சு கொடுப்பாங்க. நம்ம கடையிலெல்லாம் இப்போ போய் வாங்கினோம்னா ரொம்பவே வந்து காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டியும் டிஃபர் ஆகும். இப்போ கடையில் வாங்குற பொருட்கள்லாம் வந்து ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். எக்ஸிபிஷனில் வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தோன்னா கிச்சனுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருந்துச்சு. ஸ்பூன், ஸ்டீல் ஸ்பூன்ஸும் இருந்துச்சு, பிளாஸ்டிக்லேயும் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த அலுமினியம் சங்கு பாருங்கள், குழந்தைங்களுக்கெல்லாம் மருந்தெல்லாம் கொடுப்போம்ல அந்த சங்கு. தேங்காய் துருவிலாம் பாருங்களேன், அந்த உட்டு கைப்பிடி வச்சு ரொம்பவே நல்லா இருந்தது. நைஃப் ஷார்ப்னர்லாம் இருக்குது. பட் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எக்ஸிபிஷனில் நம்ம எப்போதுமே வந்துட்டு நிறைய பொருட்கள், விதவிதமான பொருட்கள்லாம் வாங்கலாம். பட் இந்த ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு மட்டும் நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். கிச்சனில் பயன்படுத்தக்கூடிய விதவிதமான நைஃப்ஸ், பீலர்ஸ், கட்டர்ஸ், அப்புறம் வந்துட்டு பாத்திரம் எடுக்கக்கூடிய பிடி, இதெல்லாம் விதவிதமாக இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கு. பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சிலிண்டர், அந்த கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணக்கூடிய ப்ரஷஸ்லாம் வந்து ரொம்பவே அருமையாக இருந்தது. பாத்ரூம் ஆக்சசரிஸ், கார்டனிங் ஆக்சசரிஸ், அந்த கட்டர்ஸ், சிசர்ஸ், இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஹேண்ட்பேக்ஸ் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த நார்த் இந்தியன் டிசைன்ஸில் தான் இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, யூனிக்காக, அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. 100 ருபீஸ்லேருந்து ஆரம்பித்த ஹேண்ட்பேக்கு 100 ருபீஸ்க்கு சுமாராக தான் இருந்துச்சு. 200 ருபீஸில் இருக்கக்கூடிய ஹேண்ட்பேக்ஸ்லாம் ரொம்பவே பிரமாதமாக நல்லா இருந்தது. ப்ரைஸும் ரொம்பவே அஃபோர்டபுள் ரேஞ்ச். இந்த சாரீஸ்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குல்ல. இந்த டிசைன்ஸ்லாம் வந்து ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்தது பார்க்குறதுக்கு. கலர்ஸும் வந்துட்டு ரொம்ப யூனிக்காக இருந்தது. நிறைய விதமான டாப்ஸ்லாம் வந்து விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 100 ருபீஸ், 200 ருபீஸ் டாப்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு.
அப்புறம் குட்டீஸ்க்கு நம்ம வாங்கி கொடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருந்துச்சு பாருங்கள். இதெல்லாம் நம்ம குட்டீஸ்க்கு வாங்கி போட்டோம்னா அப்படியே பொம்மை குட்டி மாதிரி இருப்பாங்க பார்க்குறதுக்கே. இந்த ஸ்டாலில் வந்து நிறையா இந்த கிளச்சஸ் கிளிப்ஸ் இயரிங்ஸு இதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இயரிங்ஸ்லாம் வந்துட்டு 30 ருபீஸ்லேருந்து ஆரம்பிக்குது. சிலது வந்து 30 ருபீஸ், சிலது 40-50 அந்த ரேஞ்சில் இருந்தது. பாம்பே ஃபேஷன் ஜுவல்லர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். நிறைய விதவிதமான ஹேர் பேண்ட்ஸு நம்ம குட்டீஸ்க்கு வாங்கி கொடுத்தோம்னா அவங்க ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணி சந்தோஷமாக இருப்பாங்க. இயரிங்ஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கே. ஊசிமணி பாசிமணிலாம் இருக்கு பாருங்க, நல்ல கலர்ஃபுல்லா அழகா டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருந்தது. வீட்லயே வந்துட்டு சாமி சிற்பங்கள் பெயிண்டிங் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு சில தலைவர்கள் அவங்களோட போட்டோஸ்லாம் இருந்தது. கன்னடா சூப்பர் ஸ்டார் புனித் ராஜ்குமாரோட படமும் இருந்தது. இந்த வுட் ஃப்ரேமில் வந்துட்டு அவங்க பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நேச்சுரலாக இருந்தது. இவர் வந்து ஒரு சிறந்த டான்ஸர், நாங்கள் எல்லாருமே இங்கே வந்து கர்நாடகாவில் அவரை மிஸ் பண்ணுறோம். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த நடிகர் கூட. நிறைய புக்ஸு கன்னடா மற்றும் இங்கிலீஷில். இப்போ வந்து புக்ஸ் வாங்குறதே ரொம்ப குறைவாயிருச்சு, எல்லாமே ஃபோன்லேயே நம்ம பிள்ளைங்கள்லாம் ஃபோன்லேயே பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபோன் டைமை கம்மி பண்ணணும், இந்த மாதிரி புக்ஸ் வாங்கி கொடுத்தோன்னா அவங்க நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும், ப்ளஸ் கண்ணுக்கும் ரொம்பவே நல்லது. அடுத்த ஸ்டால் வந்துட்டு பிக்கிள்ஸ், ராஜஸ்தானி பிக்கிள்ஸு. அவ்வளோ டெம்டிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நமக்கு எது வேணுமோ அதை நம்ம கேட்டோன்னா கொஞ்சம் டேஸ்டிங்க்கு கொடுப்பாங்க, நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்சதை வாங்கிக்கலாம். நிறைய விதமான மிக்சர்ஸ், அதுக்கப்புறம் இந்த மவுத் ஃப்ரெஷ்னஸ்லாம் வந்துட்டு நிறைய வெரைட்டியில் கிடைக்கும். கடைகளில் வந்து இந்த அளவுக்கு நமக்கு வெரைட்டி பார்க்க முடியாது. எக்ஸிபிஷன்லாம் வந்துட்டு இத்தனை விதமான மவுத் ஃப்ரெஷ்னஸ் வெரைட்டிஸ் பார்க்க முடியும். எவ்வளோ வெரைட்டி இருக்கு பாருங்கள். சோம்லே நிறைய விதமான வெரைட்டி, அதுக்கப்புறம் புளி மிட்டாய், அதுக்கப்புறம் நெல்லிக்காய் இருக்குல்ல அதை வந்து சுகரில் டிப் பண்ணி காய வச்சுருப்பாங்க, உப்பில் வந்துட்டு டிப் பண்ணி காய வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். மாங்காய் வத்தல் எல்லாமே இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு டேஸ்டிங்க்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க, நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு எதுலாம் பிடிக்குதோ நம்ம அதை வாங்கிக்கலாம். அடுத்த ஸ்டால் வந்து உட்டன் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருந்தது. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு, பட் இருந்தாலும் அதில் வந்து நிறைய ஹேண்ட் கிராஃப்ட் ஒர்க்லாம் நிறையா இருந்தது. அதனால் மேபி அந்த ப்ரைஸ்க்கு அவங்க சொல்லுவாங்களா இருக்கும் அப்படின்னு நானே நினச்சிட்டேன். அப்பாடே எப்படியோ வந்துட்டு எக்ஸிபிஷனை கவர் பண்ணி வீடியோ எடுத்தாச்சு. ஒவ்வொரு ஸ்டால்லையும் போய் வீடியோ எடுக்கும்போது இந்த விற்பனையாளர்கள் வந்துட்டு வீடியோ ப்ராஹிபிட்டு நைலினா ஜாவோ ஜாவோ அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் பையா ஏக் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் வந்துட்டு ஓகே அவங்கள சாந்தப்படுத்துறதுக்காண்டி ஏதாவது ஒரு பொருள் நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். எப்படியோ வீடியோ எடுத்து வேலையை முடிச்சிருவோம். இதுவே ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். எக்ஸிபிஷனில் வந்து இந்த மாதிரி நிறையா வந்து விதவிதமான கேம்ஸ்லாம் இருக்கும் குட்டீஸ்க்கு விளாட்றதுக்கு. நம்ம ஒவ்வொரு கேமும் வந்துட்டு 50 ருபீஸ் 100 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் டிக்கெட்டு கொடுப்பாங்க. நம்ம குட்டீஸ்க்கு என்ன வேணுமோ அந்த ஒரு சில கேம்ஸில் நம்ம எல்லா கேம்ஸ்லையும் விளையாட வைக்க முடியாது, ஒரு சில கேம்ஸில் வந்து அவங்கள வந்து விளையாட வைக்கலாம். ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. என் பையன் பாருங்கள் பயங்கர ஹாப்பி சந்தோஷமாக வந்துட்டு அதை குதித்து விளையாடிட்டுருவான். எத்தனை வாட்டி அதில் விழுந்து விழுந்து அப்போ கூட வந்துட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு மோட்டிவேஷனோட எந்திரிச்சு மறுபடியும் குதிச்சிட்ருக்கான். இந்த மாதிரி குட்டீஸ்க்கு வந்துட்டு எக்ஸிபிஷன்லாம் போனால் விளையாடுறதுக்கு நிறைய வந்து அனுபவங்கள் கிடைக்கும். சந்தோஷமாக வந்துட்டு மற்ற குட்டீஸோடு சேர்ந்து விளையாடுவாங்க, ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. எக்ஸிபிஷன்னாலே கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் போங்க, உங்கள் ஃபேமிலியோடு வந்துட்டு விசிட் பண்ணுங்கள், ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க. என்ன கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போயிடணும், ஏன்னா வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் என்ன தான் வந்துட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணலான்னு யோசித்தாலும் அது முடியவே முடியாது, ஏதாவது வாங்கி தான் ஆகணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கும் ஒரு மனநிறைவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.